தருவாய் உருவானவா தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா வரம் தருவாய் உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா வரம் தருவாய் உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா அன்பு மக்களே மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவை நாம் எல்லோரும் மகிமைப்படுத்தி தொடக்க பாடலை சேர்ந்து உணர்ந்து நம்பிக்கையோடு பாடுவோம். அற்புத குழந்தை அடியோர் மேல் இறக்கமாயிரும் அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இறக்கமாயிரும் அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இறக்கமாயிரும் தொடக்க ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களை பற்றி அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கிறீர். எனவே எங்கள் குரலுக்கு சரிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தரலும். வல்லமைமிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே ஆமென். நாம் எல்லோரும் அமருவோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய 569வது வாரத்தில் வந்த விண்ணப்பங்கள், தீராத தலைவலி, தீராத வாந்தி வயிற்றுவலி,
புதுமையாக குணமாக நிலம் நல்ல விலைக்கு விற்று குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர கடன் தொல்லைகள் நீங்க வேலை வாய்ப்பு கிடைக்க தொழில் வியாபாரம் விவசாயம் வளர்ச்சி பெற உடம்பில் உள்ள கட்டிகள் புதுமையாக கரைய குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தர சுகப்பிரசவம் நடைபெற திருமண தடைகள் நீங்க வீடு கட்டுவதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தர ஒரு சகோதரி எழுதிய விண்ணப்பத்தை அவர் எழுதியவாறே வாசிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் அனைத்து சந்தோஷம் துக்கம் கவலைகள் இழப்புகள் எல்லாம் உம் சித்தப்படி மட்டுமே நடக்கிறது. குழந்தை இயேசப்பா, இப்போ உங்க பிள்ளை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனது தந்தை குடித்து தேவையற்ற அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசி எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் குடி பழக்கத்திலே மூழ்கி இருப்பதால் குடும்பத்திலே கடன் சுமை எங்களை அழுத்துகிறது. எனது அப்பாவை குடியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும், உங்க மகனாக மாறணும். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் உமை மகிமைப்படுத்துகிற வார்த்தை அவர் பேச வைக்க வேண்டும். இந்த குடியினால் பல குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். தெய்வமே, அனைவரும் குடி என்ற அடிமைத்தனத்திலிருந்து நீர் ஒருவர் மட்டுமே விடுதலையாக்க முடியும். உமது பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பா. எங்கள் தமிழகத்திலே குடிக்கிற அந்த கடைகள் எல்லாம் குடிக்கி மதுவை கொடுக்கிற கடைகள் அனைத்தும் உமது வல்லமையினாலே மூடப்பட வேண்டும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி தகப்பன் குடி வெறியிலிருந்தும் மற்ற குடி பழக்கத்திலே கஷ்டப்படுகிற எல்லாரும் மாற வேண்டும் என்று கண்ணீரோடு ஒரு மகள் எழுதியிருக்கிறார். நன்றி எரிதல். அற்புத குழந்தை இயேசுவே, நினைத்த காரியங்கள் நிறைவேறியதற்கு நன்றி. குழந்தை பாக்கியம் தந்ததற்கு நன்றி. திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றி. வேலை வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. சுகப்பிரசவம் நடந்ததற்கு நன்றி. சில நன்றி கடிதங்கள். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை தேடி வந்த யாரையும் நீர் ஒருபோதும் ஏமாற்றவே இல்லை. அதை எனது வாழ்க்கையிலே புரிய வச்சிருக்கிறீங்கப்பா. நான் உமது திருக்கோவிலுக்கு வந்து நல்ல வரன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் எழுதி போட்டு மன்றாடினேன். உங்க அருளாலே அற்புதத்தாலே வெளிநாட்டிலே வேலை பார்க்கிற அன்பான என்னை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல கணவரை நீர் கொடுத்து ஆசீர்வதித்தீர். நானும் திருமணம் உமது அருளாலே முடிந்து அவர் கூடவே வெளிநாட்டுக்கு சென்றேன். திரும்பி வரும்போது ஒரு குழந்தையோடு வர என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த அற்புதத்தை செய்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு கோடான கோடி நன்றிகள்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. அற்புத குழந்தை இயேசுவே, வயிற்று வலியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அடிக்கடி இந்த வேதனை என்னை வாட்டியது. உமது பாதத்திலே வந்து மன்றாடினேன். பெரிய மருத்துவரிடம் போக எங்களுக்கு பண வசதி இல்லை. நாங்கள் ஏழைகள். உம் பாதத்திலே வந்து இந்த வயிற்று வலிய குழந்தை இயேசுவே நீர்தான் போக்க வேண்டும், நீரே எனக்கு மருத்துவராக மருந்தாக இருக்க வேண்டும் என்று மன்றாடினேன். உமது அருளாலே ஆசீர்வாதத்தாலே அற்புதமாக
வயிற்று வலியை சுகமாக்கி எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த தெய்வமே நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. அற்புத குழந்தை இயேசுவே, திருமணமாகி 2 வருடங்களாக குழந்தை இல்லை. உமது மகிமையை நான் கேள்விப்பட்டு உமது ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் எழுதி மன்றாடினேன். உமது கருணைமிக்க பார்வையாலே அருளாலே எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீங்கப்பா, கொடான கொடி நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு நாமும் அவர்களோடு இணைந்து நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நம் எல்லோரும் மகிமைப்படுத்துவோம். நன்றி உணர்வோடு நாம் எல்லோரும் அவரது புதுமை நிறைந்த ஜபத்தை, நாம் வாசித்த அனைத்து விண்ணப்பங்களையும், குழந்தை இயேசு பீடத்திலே எழுதி வைத்த அனைத்து பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று உருக்கமாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை எல்லாம் அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி முது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். எல்லோரும் எழுந்திருந்து ஒரு தாய் தேற்றுவது போல அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுங்கப்பானு நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு தாய் தே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமே. நம் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. என்னை மகிமை செய்ய செய்ய உங்களை ஆசீர்வாதங்களாலே நிரப்புவேன் என்று வாக்கு மாறாத தெய்வம், நமக்காக குழந்தையாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்திலே அவரது புதுமை நாளான இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அந்த தெய்வ குழந்தை இயேசுவை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் தனது ஆசீர்வாதங்களாலே நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த நல்ல நாளிலே நமது இந்தியாவிற்கு வந்து சிறப்பாக தமிழகத்திலே நற்செய்தி பணியாற்றி இயேசு ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மரித்த புனித அருளானந்தருடைய திருவிழாவையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நிச்சயமாக விண்ணகத்திலே புனித அருளானந்தர் நமக்காக பிறந்த அந்த தெய்வத்திடம் பரிந்து பேசி நிறைவான ஆசீரை எம் பிள்ளைகள் மீது பொழிந்தருளும் என்று இந்த நாளிலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த அருளானந்தருடைய நாமத்தை கொண்டிருக்கிற நமது உதவி பங்கு தந்தைக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களை நினைத்து பார்த்து மனவருந்துவோம். இரக்கமுள்ள தெய்வத்தின் இரக்கத்தை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. எங்கள் அருமையான அன்பு தந்தையே, எங்களை நீர் எவ்வளவு அன்பு செய்து கொண்டிருக்கிறீரெனில், ஒரு அன்பு குழந்தையாக உமது திருமகனை எங்களுக்கு தந்தீரே. அவருடைய குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து நன்றி செலுத்த வந்திருக்கிற உம் மக்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பாருமையா. அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தை போல அன்பாகவும் பரிசுத்தமாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க வரந்தாரும். அவருடைய பெயரால் இங்கு குழுமியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய கருத்துக்களையும் ஆசீர்வதித்தருளும். உம்மோடும் தூயாவியோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியுமது திருமகனாம் அதே குழந்தையேசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13,
இறை வார்த்தைகள் 15 முதல் 17 வரை, தொடர்ந்து 20 முதல் 21 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே, அவர் தரும் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் எழுதிய நற்செய்தி
பனிரெண்டாம் அதிகாரம் 24-26 முடிய உள்ள திருவசனங்கள். அக்காலத்திலே இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணிலே விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இந்த உலகத்தில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டர்களும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு மக்களே, அன்று எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்களுடைய கதறலை கேட்டு மோயிசன் வழியாக அற்புதமாக இஸ்ரவேல் மக்களை பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்தி கொண்டு வந்த அந்த கடவுள்தான் நமக்கு விடுதலை கொடுக்க, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டு தொழுவத்திலே குழந்தையாக பிறந்தவர். அந்த தெய்வ குழந்தையைத்தான் இன்றைக்கு மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பாலைவனத்திலே பசி என்று கண்ணீர் வடித்த நேரத்திலே விண்ணகத்திலிருந்து மண்ணாங்கிற உணவை கொடுத்து பசியை போக்கின அந்த பரிசுத்தமான தேவனுடைய குழந்தை பருவத்தை தான் இன்றைக்கு நாம் துதிக்க வந்திருக்கிறோம், போற்ற வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அன்று கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவைத்து அந்த இஸ்ரவேல் மக்களுடைய தாகத்தை தீர்த்தாரே, அந்த அற்புதமான தேவனுடைய குழந்தை பருவத்தை நாம் நமது விசுவாச கண்களாலே பார்த்து இடையர்களைப் போல மூன்று ராஜாக்களைப் போல போற்ற புகழ துதிக்க வந்திருக்கிறோம். அன்பு மக்களே, அற்புதமான அந்த கடவுள்தான் நமக்காக ஒரு குழந்தையாக மாதா வழியாக பிறந்தார். அந்த மாதா பெற்றெடுத்த அந்த அற்புதமான குழந்தையைத்தான் நாம் போற்றி புகழ்ந்து துதித்து மகிமைப்படுத்தி நிறைவான ஆசீரை பெற காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த தெய்வம் சொல்லியிருக்கிறார், என்னை மகிமை செய்ய செய்ய உங்களை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று. நிச்சயமாக அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வாதங்களாலே நிரப்பி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் அந்த உயிருள்ள கடவுள், நமக்காக குழந்தையாக பிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, அவரை முழுமையாக நம்புங்கள், அவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள், அவரை முழுமையாக பற்றி கொண்டு வாழுங்கள். அதைத்தான் அந்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவரை மகிமைப்படுத்திய ஒரு சகோதரி என்னிடம் வந்து இந்த சாட்சியத்தை சொன்னார்கள், அற்புதத்தை சொன்னார்கள். அவரது மூத்த மகனுக்கு பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருந்தார்கள். மூத்த மகனுக்கு திருமணமாகி 8-10 வருடத்திற்கு மேல் ஆகிறது, குழந்தை இல்லை. அவங்களும் மருத்துவ ரீதியாக நிறைய ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து குழந்தை தரிக்கவில்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த அற்புதமான குழந்தையாக பிறந்த அந்த குழந்தை இயேசுடைய மகிமையை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை இயேசுடைய சக்தியை கேள்விப்பட்டு
இங்கு மேட்டுப்பட்டிக்கு நமது நவநாளுக்கு வந்திருக்கிறார்கள். 11 மணி நவநாளிலே அவர்கள் ஒரு வாரம் அல்ல, இரு வாரம் அல்ல, 13 வாரங்கள் தாம் பிள்ளைக்கு ஏசப்பா நீங்க ஒரு குழந்தையாக பிறந்த கடவுள், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தை அந்த குடும்பத்தை திரு குடும்பமா மாத்தணும்னு சொல்லி 13 வருடம் வந்து குழந்தை இயேசுகிட்ட அழுதாங்களா. வியாகுல தாயை நோக்கியும் இந்த ஆலயத்திற்கு வருகிற மக்களுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தி நான் வேண்டுகிறேன் என்று காட்சி கொடுத்த தாயே, எனக்காக உங்க திருமகனிடம் கண்ணீர் சிந்தி என் கண்ணீரை தொடங்கம்மா, என் மூத்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு அந்த மாதாவை நோக்கி கண்ணீரோடு வேண்டி இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த தாயினுடைய கண்ணீரை மாதா பார்த்தார்கள். அற்புதமான கடவுள், குழந்தையாக பிறந்தவர் அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அற்புதமாக, பல வருடங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவர் மருந்தெல்லாம் கைவிட்ட அந்த மகனுக்கு, மகனுடைய குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அருமையான, இங்கு வந்து 13 வாரம் நான் வேண்டிய பிறகு 13 வாரத்திற்கு பிறகு குழந்தை தரித்து இப்பொழுது அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் சுகப்பிரசவத்திலே பெற்றெடுக்க அருள் கூர்ந்திருக்கிறார் என்று அந்த தாய் மகிழ்ச்சியோடு, அன்பார்ந்தவர்களே, சாட்சியம் சொன்னார்கள், நன்றி கடிதம் எழுதி போட்டார்கள். அந்த ஆண்டவர் பெயராலே கொடுக்கிற அந்த அற்புத உணவுக்கும் காணிக்கைகள் தந்தார்கள். அன்பு மக்களே, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை உயர்த்தாம இருக்கவே மாட்டார். அவரை தேடி வந்து மனசார சின்சியரா மனசார துதிக்கிறவங்களை நிச்சய வெறுமனை அனுப்ப மாட்டார். இன்றைக்கு முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய பெயரை, அவருடைய பெயரை, அவருடைய பெயரை என்றால் யார்? நமக்காக குழந்தையாக பிறந்த அந்த இயேசு நாமத்தை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இந்த புகழ்ச்சி பலியாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, காணிக்கைகள் காசு போடுவது மட்டுமல்ல, நமது உதடு அந்த நாவினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நன்றி, இயேசுவே உமை புகழ்கிறேன், இயேசுவே உமை துதிக்கிறேன் என்று அந்த நாவினாலே அவருடைய பெயரை அறிக்கையிடும் பொழுது, நமது உதடுகள் அறிக்கையிடும் பொழுது அந்த இயேசு நாமத்தை உச்சரிக்கிறோமே, அதுதான் கடவுள் விரும்புகிற புகழ்ச்சி பலி என்று முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த புகழ்ச்சி பலியை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்தில் மட்டுமல்ல, நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, இல்லாட்டி நெருக்கடி வருகிறது, நோய் வருகிறது, தீய சக்தியின் தொல்லைகள் இருக்கிறது, அந்த நேரத்தில் எல்லாம் இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அந்த நாமத்தை நீங்க புகழ்ந்து கொண்டே இருந்தால், துதித்து கொண்டே இருந்தால், அவரது வல்லமை துதிக்கிற நம்மீது இறங்கி நம்மகிட்ட இருக்கிற எல்லா தீமைகளையும் பாவங்களையும் நோய்களையும் பேய்களையும் சாபங்களையும் அந்த வல்லமை அப்புறப்படுத்தி நம்மை ஆசீர்வாதங்களாலே அந்த தெய்வம் நிரப்புவார். எனவே அன்பு மக்களே, அற்புத குழந்தையை சிலமை பார்த்து சொல்லுவது, உனது உதடுகளாலே உனக்கு உள்ளத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு, மனம் திரும்பிய உணர்வோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நாமத்தை உச்சரித்துப்பார், என் நாமத்தை சொல்லி புகழ்ந்துப்பார். சின்சியரா, வெறும் சடங்காக அல்ல, சின்சியரா, நேர்மையா, உண்மையா என் நாமத்தை சொல்லி துதித்துப்பார். ஓ வாழ்க்கையில மாற்றம், ஓ உனக்கு விடுதலை, உனக்கு எல்லா அருளும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, என்னை புகழ்வதோடு மட்டுமல்ல, நீ உயர வேண்டுமென்றால், நீ எனது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், அடுத்து நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். என்னை போல புகழ்வதோடு மட்டும் நிறுத்தி விடாதே, என் நாமத்தை உச்சரித்து புகழ்ந்து அடுத்தவனுக்கு நன்மை செய். அதைத்தான் நற்செய்தியில கூட பார்க்கிறோம்,
தொண்டு ஆற்ற வேண்டும், பணி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்றும் அடுத்த வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்யவும் உன்னிடம் உள்ளதை பகிர்ந்து வாழவும் மறக்காதே. குழந்தை இயேசு இன்னைக்கு இதைத்தான் நமக்கு சொல்றாரு, உன்கிட்ட உள்ளதை பகிர்ந்து வாழ். பொருளை மட்டுமல்ல, உன் அன்பை அடுத்தவனுக்கு பகிர்ந்து கொடு. எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்குகிறார்கள், அன்பை பகிர்ந்து கொடு. எத்தனையோ பேர் மன்னிப்புக்காக ஏங்குகிறார்கள், மன்னிப்பை பகிர்ந்து கொடு. பிறருக்கு ஆறுதலை கொடு, பிறருடைய கண்ணீரை துடை, உன்னால் முடிந்த நன்மையை செய். அப்பொழுது உனது புகழ்ச்சி நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னை எல்லா வகையிலும் நீ எனது நாமத்தினாலே நீ அடுத்தவர்களுக்கு கஷ்டப்படுகிற நன்மை செய்யும் பொழுது நிச்சயம் அது எனக்கே நீ செய்தாய், அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உன்னை நன்மைகளாலே நிரப்புவேன், உன்னை ஆசீர்வாதங்களாலே நிரப்புவேன், உன்னை எல்லா வகையிலும் ஆவியின் வரங்களாலே நிரப்பி உன்னை உயர்த்துவேன் என்றுதான் இன்றைக்கு அற்புத குழந்தை இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே குழந்தை இயேசு விரும்புகிற அவரது நாமத்தை உதடுகளாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரது நாமத்தை உதடுகளாலே சொல்லி புகழுவோம். அவர் விரும்புகிற நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ்வோம், பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம். அதன் மூலமாக நாம் எல்லா வகையிலும் அவராலே உயர்த்தப்பட்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பானு. இந்த திருப்பலியில தொடர்ந்து அந்த தெய்வ குழந்தை இயேசுவை நோக்கி உணர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே நின்னைய அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே நின்னைய அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியும் விடும் சரணடைந்தே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தே என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தே என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியும் மீடம் சரணடைந்தே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தே என்னை அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, தந்தே என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியும் மீடம் சரணடைந்தே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியும் மீடம் சரணடைந்தே.
அன்பு மக்களே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புத குழந்தை இயேசுவின் மகிமையான திருப்பலி வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, இம்மக்கள் எல்லோருடைய உழைப்பிற்கு வாழ்வனைத்திருக்கும் அடையாளமாக எமது மக்கள் உமக்கு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்று ஆசீர்வாதங்களாலே நிரப்பும் ஐயா. உமது திருமகனின் உடலாக இரத்தமாக இவைகளை மாற்று உமது பேரன்பு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களது பங்கையும் உமக்கு மிகவும் உகந்த பிள்ளைகளாக மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உள்ளங்களை இன்று நீர் மகிழ்ச்சியால் நிரப்புகிறீர். ஏனெனில் கிறிஸ்து விளை விளங்குவது அன்பை நாங்கள் அறிந்துள்ளோம். கடவுளின் மாட்சிமையை யாருமே கண்டதில்லை, எனினும் எம்மில் ஒருவராக அவரை காண்கின்றோம். காலங்களுக்கெல்லாம் முன்பே கிறிஸ்து உமது திருமகன், இருப்பினும் காலத்திற்கு உட்பட்டு இப்போது அவர் ஒரு குழந்தையாக பிறந்துள்ளார். எல்லாவற்றையும் தன்பால் இழுத்துக் கொள்ளவும் படைப்புகளுக்கிடையே ஒற்றுமையை புதுப்பிக்கவும் நாடிழந்து அழையும் மனு குலத்தை வானரசுக்கு அழைத்து செல்லவும் அவர் வந்துள்ளார். ஆகவே இறைவா, வானத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்மை மனதார போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வையமும் யாவையுமே உம்மாட்சியில் துளங்கிடுதே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் நல்லாசி நிறைந்தவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை நிறைவாக பொழிந்து இந்த காணிக்கைகளை
தூய்மைப்படுத்த வேண்டுமென உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருஉடலாகவும் திருரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சிரசம் நிறைந்த திரு கிண்ணத்தையும் கையிலே எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனக்காக பிறந்தே, எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தகப்பனை. உம் திருப்பீடத்தில் மகிமையான உமது குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்துகிற கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க எங்களது முதல் வியாழக்கிழமை ஒரு குடும்பமாக சேர்த்த இறைவா, உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அக்கினி ஆவியினால எங்கள் பாவ அழுக்குகளை எல்லாம் எரித்து எங்களை பரிசுத்தமாக்கி அபிஷேகம் பண்ணி குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக மாற்ற வேண்டுமென்று ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு வேண்டுகிறோம். அன்பு தெய்வமே, உலகமெல்லாம் பரவி இருக்கிற உன் பிள்ளைகளை பார், எங்கள் மேட்டுப்பட்டு சமூகத்தை பாரும், உலக மக்களையும் எங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொடுமையான தொற்று வியாதியிலிருந்து எல்லாரையும் காப்பாற்று. எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டு வருகிற திருத்தந்தை
பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பிலே நிறைவடைய சிதறலும். இந்த மாலை திருப்பலிக்கு வந்து உமை போற்றி புகழ்ந்து துதித்து நன்றி செலுத்துகிற உம் பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், எண்ணங்கள், ஆவல்களை எல்லாம் நிறைவேற்றும் ஐயா. இன்று திருப்பலி எடுத்து மன்றாடுகிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதங்களால நிரப்புங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுகிற குழந்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்று திருப்பலி எடுத்து மன்றாடுகிற குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களுக்கு பேரின்பமான வாழ்வு கொடுங்கப்பா. இன்று மதியம் உம்மை போற்றி புகழ்ந்து துதிக்க வந்த பிள்ளைகளுக்கு அற்புத உணவு கொடுப்பதற்காக எளிய காணிக்கைகள் கொடுத்த, உழைப்பை கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதியும். மலர் உபயம் செய்த இன்று மாலை திருப்பலிக்கு வந்திருக்கிற உம் பிள்ளைகளுக்கு இனிப்பு வழங்குவதற்காக இனிப்பு உபயம் செய்த குடும்பங்களையும் ஆசீர்வாதங்களாலே நிரப்பும். இறந்த எல்லோரையும் நினைவு கூர்ந்தருளும். யாரு நினையாத உத்தரிக்கிற ஆத்துமாக்களை நினைவு கூறும். மாசில்லாத குழந்தைகளை நினைவு கூறும் ஐயா. எங்கள் மீது மனமிறங்கும் இறைவனின் கண்ணித்தாயும் எங்களது பாதுகாவலியுமான புனித வியாகுளத்தாய், புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் திருவிழா கொண்டாடி மகிழ்கின்ற புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. குடும்பமாக நாம் எழுந்திருந்து நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் அப்பா. முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எமீட்பரான இயேசு தெய்வத்தினுடைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்களுக்காக குழந்தையாக பிறந்த தெய்வமே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு தருவதாக சொன்னவரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எல்லோருக்கும் திரு அவை முழுவதற்கும் அமைதியையும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பும் அருளும் அமைதியும் ஆசீரும் இரக்கமும் என்றுமே உங்கள்
அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தந்த அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். நமக்காக குழந்தையாக பிறந்த அன்பு தெய்வம் உணவின் வடிவிலே நமக்கு அருமருந்தாக நம்மத்தியிலே நம்மை குணமாக்க, நம் கண்ணீரை துடைக்க, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பொழிய நம்மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இவரது தெய்வீகமான அன்பு விருந்துக்கு வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நமக்கு நிலையான வாழ்வை தருவதாக, நம்மிலே அன்பை வளர்ப்பதாக. ஆமேன். நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனை எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு பலங்கள் சேர்க்கும் அருமருந்து, வாழ்வும் வழியும் நீ எனக்கு பலங்கள் சேர்க்கும் அருமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து,
சிந்து பாரினில் வாழுவே நுனை நினைந்து ஏலிசை நாதனை எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏலிசை நாதனை எழுவாய் விழியும் ஒளியும் நீ எனக்கு விடியல் காட்டும் ஒளி விளக்கு விழியும் ஒளியும் நீ எனக்கு விடியல் காட்டும் ஒளி விளக்கு மனிதம் வாழும் தெய்வம் என்னில் புனிதம் வளர்க்கும் நல் இதயம் பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னை நினைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னில் நினைந்து ஏலிசை நாதனை எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏலிசை நாதனை எழுவாய் அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பலி முடிந்தவுடனே முதல் வியாழக்கிழமையாக இருப்பதால் நமது அன்னையினுடைய கோவிலை சுற்றி சிறிய அவரை மகிமைப்படுத்துகிற பவனி இருக்கும். அதை தொடர்ந்து வந்து நற்கிருணை ஆசீர்வாதம் குணமளிக்கும் ஜபமும் நற்கிருணை ஆசீர்வாதமும் நடைபெறும். எல்லோரும் இந்த சிறிய பவனியிலே பங்கெடுக்க அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய நவநாள் திருப்பலி தாய்மை மீடியாவிலே லைவாக இப்போ இந்த திருப்பலி போய்கொண்டே இருக்கிறது, உலகம் முழுவதும் பார்க்கலாம். எனவே இது தாய்மை மீடியா அந்த சேனல் வழியாக நமது இந்த குழந்தை இயேசுடைய திருப்பலி ஒவ்வொரு வாரமும் மாலை திருப்பலி லைவாக போய்கொண்டிருக்கிறது. இதை மற்ற மக்களுக்கு சொல்லி எல்லோரும் வர முடியாவிட்டாலும் நாம் இல்லத்திலிருந்து கூட இந்த குணமளிக்கும் திருப்பலியிலே பங்கெடுக்கலாம். இப்பொழுது இறுதி ஜப செய்து அவருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தோடு இந்த பவனியிலே பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, உமது திருமகன் இயேசுவின் விலையில்லாத தூய உடலை எங்களுக்கு உணவாக தந்தீர். அவரின் குழந்தை பருவத்தில் நம்பிக்கை கொண்டு அவரை மகிமைப்படுத்தும் பிள்ளைகள் எல்லோரும் இந்த திருவிருந்தின் கனிகளை பெற்று மகிழச் செய்திருளும். எங்கள் மேல் அவர் வழியாக நீர் பொழிந்துள்ள எண்ணற்ற வரங்களுக்கு என்றும் உமை புகழ்ந்து உமக்கு நன்றி கூற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராம் அற்புத குழந்தை இயேசு வழியாகவே உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். அற்புத குழந்தை இயேசு என்றுமே உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாமுக்கு நன்றி. Thank you.
Oh, 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 oh